ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு பீட்ரூட் லிக்விட் ஃபேஸ் மாஸ்க் தான் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த ஃபேஸ் மாஸ்க் நம்ம எப்படி வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து நேச்சுரலான ஆலோவேரா வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து கடையில் கிடைக்குதா அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இது வந்து பெட்டர், வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஆரஞ்சு எடுத்துக்கோங்க, அப்புறம் பீட்ரூட் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க, அலோவேரா எடுத்துக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து பண்ணி வச்சிடலாம். பண்ணிவிட்டு டெய்லி பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா 15 டேஸ்க்கு வந்து நம்ம வந்து அதனால் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கெட்டே போகாது. நான் பீட்ரூட் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அலோவேரா வந்து நல்லா அந்த ஸ்கின்னை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே உள்ளதை வந்து எடுத்து அதில் போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதை ஃபுல்லுமே நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம பீட்ரூட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளே குடிக்கிறதுக்கும் வெளியிலேயே எடுத்துக்கிறோமோ நம்ம ஸ்கின் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதெல்லாமே அரைச்சதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர், வாட்டருக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் வந்து அப்ளை பண்ணி நல்லா வந்து ஒரு மாதிரி சூப்பரான ஒரு இதில் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது வடிகட்டணும். வடிகட்டுறதுக்கு வந்து நம்ம நார்மல் வடிகட்டிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா திரி திரியாக ஆகிடும். அதுக்காக நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற துண்டில் வந்து வடிகட்டி இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஒயிட்டாக நல்லா வந்து ஷைனிங்காக வந்து இருக்கும். நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள், டெய்லி யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதையும் நம்ம வந்து லிப் பாமாக கூட, அதாவது லிப்க்கு வந்து நல்லா பேக்காக வந்து போட்டுக்கலாம். நம்ம லிப்புக்கு வந்து பேக் போடுறோம் இல்லையா, அந்த வந்து ஒரு பேக்காக வந்து நம்ம போட்டுக்கலாம். ஃபேஸ்க்கு போடும்போது அப்படியே நம்ம வந்து லிப்புக்கும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சிருச்சு, ஒரு மாதிரி கொல கொலப்பாக உள்ள தன்மையில் வந்து அது வரும். அந்த தன்மையில் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆனதுக்கப்புறம் இதுமாரி ஒரு பாட்டிலில் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கையில் நல்லா எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸில் நல்லா வந்து தேய்ச்சிட்டு லைட்டாக வந்து மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து அதை அப்படியே விட்டுடணும். 10 மினிட்ஸ் கழித்து நம்ம அப்படியே வாஷ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஃபேஸே அப்பயே பார்த்திங்கன்னா நல்லா ப்ரைட்டாக இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி பிளட் மாதிரி இருக்கும், பிளட்டு ஒரிஜினல் பிளட்டு மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இது ஃபுல்லுமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான எல்லாமே வந்து கலந்துருக்கும். பீட்ரூட் அண்ட் அலோவேரா, ரோஸ் வாட்டர், ஆரஞ்சு, இதில் வந்து எல்லாமே ஸ்கின்னுக்கான ஒரு சூப்பரான ஒரு இது விஷயந்தான். ஸோ இது எல்லாமே கலந்துருக்கும். உங்கள் ஃபேஸ்க்கு அண்ட் லிப்புக்கு சேர்த்து போட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்